உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களின் வணங்கி அவங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே, ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு முக்கியமான பெயர்ச்சி இப்போ வருகிற ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி எப்போ வருது அப்படின்னு தெரிஞ்சுக்க எல்லாத்துக்கும் ஆசையாக இருக்கும், அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். சார்வரி வருஷம் ஆவணி 16 1/9/2020 செவ்வாய்க்கிழமை ராகு பகவான் மிதுன ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு வராரு, கேது பகவான் தனுஷ ராசியிலேருந்து விருச்சிக ராசிக்கு வராங்க. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி. திருக்கணித பஞ்சாங்கப்படி ராகு கேது பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். திருக்கணித முறைப்படி சார்வரி வருஷம் புரட்டாசி 7 புரட்டாசி 7 23/9/2020 புதன்கிழமை ராகு பகவான் மிதுன ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வராரு, கேது பகவான் தனுஷ ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு வராரு. இவர்கள் தரும் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா ரொம்ப முக்கியம். சாயா கிரகன்னு சொல்லுவோம், நிழல் கிரகன்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது யாருன்னா ராகு பகவான் தான். ஒரு சாதாரண மனிதன், அதாவது ஒரு விஷயத்தை உதாரணமாக சொல்லுவாங்க, குப்பையில் இருக்கிறத கூட கோபுர உச்சியில் ஏற்றக்கூடிய சக்தி ராகுக்கு உண்டான். அதாவது ஒரு கீழே இருக்கிறவங்க கூட கோபுர உச்சிக்கு ஒரு பெரிய ஆளாக்கக்கூடிய சக்தி ராகு பகவானுக்கு மட்டுமே உரித்தாக உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட ராகு பகவான் அவருக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்த சுக்கர பகவானோட வீடான ரிஷப வீட்டுக்கு வர்றாரு. அதன் மூலிமா என்னென்ன நடக்கும் அப்படின்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கணும்னு ஆசை உங்களுக்கு இருக்கும், கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ராகு பகவானை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும். என்னடா இது நம்ம ராசியை பற்றி சொல்லுவார் அப்படின்னு நம்ம உட்காந்துக்கிட்டு இருந்தால் இவர் ஏதோதோ சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னு ஒரு மனசை கொஞ்சம் யோசிக்கும். தயவு செஞ்சு அப்படி நினச்சி ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ராகுவை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் புரியும், உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்கிற விஷயம் எவ்வளோ உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அதற்காக தான் இந்த விஷயம் நான் சொல்கிறேன். ஏன்னா ராகு பகவான் வந்து பார்த்திங்களா மிக முக்கிய காரகனாக இருக்கார், கிரகணத்துக்கு அவர் தான் காரகன். அதாவது பிரபஞ்சத்திலே ரொம்ப பெரிய சக்தியானது வந்து பார்த்திங்களா சூரிய சக்தி. அப்படியாப்பட்ட சூரிய சக்தியை தடுக்கக்கூடிய சக்தி ராகுக்கு உண்டு அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, அவர் எவ்வளோ பெரிய சக்தியானவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படியாப்பட்ட ராகு பகவான் தரும் நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, அவரோட காரக தத்துவம் என்னான்னு தெரிஞ்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அவரோட அதிதேவதைகள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை தெரிந்தால்தான் உங்களுக்கான பரிகாரங்கள் செய்கிறதுக்கோ வழிபாடு செய்கிறதுக்கோ உபயோகமாக இருக்கும். இது மூலயமா நீங்கள் ஓரளவுக்கு நன்மைகள் தெரிஞ்சுக்கலாம், ஓ ராகு பகவானால் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா ராகுவோட காரக தொழில் தெரிஞ்சுக்கணும், கேதுவோட காரக தொழில் தெரிஞ்சுக்கணும். இவங்கெல்லாம் எந்தெந்த தொழிலுக்கு அதிதேவதியாக இருக்காங்க, இந்த தொழிலுக்கு ஓட காரகனாக இவங்க இருக்காங்க, இவங்களோட அனுகிரகத்தால் தான் இந்த தொழிலெல்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா தான் உங்கள் தொழிலாக கூட இருக்கலாம், அதில் அதை சார்ந்த தொழில் உங்கள் தொழிலாக கூட இருக்கலாம். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களா உங்கள் லைஃப்பை. அதை பற்றின விஷயங்கள் ராகுக்கோட காரக தொழில் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும். அவரோட தொழிலை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் ராகுவோட அனுகிரகம் இருந்தால் தான் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் விஞ்ஞானிகளுக்கு, அதாவது வெளி வட்ட, அதாவது பார்த்திங்களா வான்வெளி சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ராகுவோட நுட்பம் வேணும், ராகுவோட அனுகிரகம் வேணும். அதே போல் ஃபோட்டோ புகைப்பட கலைஞர்களும் ராகுவோட ஆதிக்கம் வேணும். அதே போல் கூலி தொழிலாளர்களுக்கும் ராகுவோட ஆதிக்கம் வேணும், அப்போ தான் அவங்களுக்கு ரெகுலராக கூலி வேலைக்கு போக முடியும். நிறைய பேர் ரெகுலராக கூலி வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்களுக்கு ராகுவோட அனுகிரகம் இருந்தால் தான் செய்ய முடியுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் ஒரு சினிமா நடிகர்கள் நடிகைகள் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ராகுவோட அருள் இருந்தால் தான் அவங்களால ஜெயிக்க முடியும், இல்லைன்னா பெரிய அளவில் புகழை கொடுக்காது, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் கெமிக்கல் எரிவாயு கேஸு இதுக்கு எல்லாமே ராகு தான். உரம் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் ராகு தான் காரகன், அதனால் உரத்தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ராகு தான் காரகன்.
அதேபோல் கமிஷன் ஏஜெண்ட் இவங்களுக்கு எல்லாமே ராகு தான் காரகன். அதை தெரிஞ்சுக்கோங்க, அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் புரிஞ்சுக்கோங்க. ராகு கால புருஷத்துவத்துப்படி ரெண்டாம் இடத்துக்கு வராது, அதனால நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாம் இடங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானம். அதுவும் அவருக்கு அந்த பதவி கொடுத்த சுக்கர பகவானோட அனுகிரகம் பெற்ற வீடு சுக்கரனோட வீட்டுக்கு வராது, நன்மைகள் நடக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் உரம் பூச்சி மருந்துக்கு எல்லாமே ராகு தான் காரகன், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் வட்டி தொழில் பண்ணிட்டுருக்கவங்களுக்கும் ராகு தான் காரகன், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வட்டி தொழில் செஞ்சுட்ருக்கலாம், ராகுவோட அனுகிரகம் வேணும் அவங்களோட. நிறைய பேர்த்துக்கு இப்போ இந்த கொரோனாவால் வட்டி தொழில் பாதிக்கப்பட்டிருக்கோம், அவங்களால கரெக்டாக ஒரு சில பேராக வட்டி கட்ட முடியாத சூழ்நிலை வரும். அப்படியாப்பட்டவங்களாம் திரும்ப வட்டி கட்டுறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி தரதே ராகு தான், அதனாலலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி போல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கலோட பொருளுக்கெல்லாம் ராகு தான் காரகனாக இருக்கார், அதோட புதிய கண்டுபிடிப்புகள்லாம் நிறையா வரதுக்கான வாய்ப்புகள் வருது. அதே போல் வாகன ஓட்டிகள் லாரி டிரைவர்கள் இவங்க, அதாவது லாரி டிரைவர்கள் வேன் டிரைவர்கள் மாதிரி டிரைவர்களுக்கு எல்லாத்துக்குமே ராகு தான் காரகனாக இருக்கார். தொலைதூர பயணம் செய்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் காரகன் வந்து ராகு தான் இருக்காங்க. அப்படியாப்பட்ட நபர்கள் எல்லாத்துக்குமே இப்போ ஒரு செழிப்பான ஒரு காலம் வருகிறது, ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. அதே போல் லைஃப்பில் அதிர்ஷ்டம் லக்கு அப்படிங்கிறதுக்கு அதிதேவதையே ராகுன்னு சொல்லலாம், ராகு மூலியமாக தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்லலாம். அதே போல் பரிசு பொருட்கள் ராட்ரி இந்த மாதிரி பெரிய ப்ரைஸு கிடைக்கும்னா அதுக்கு ராகு தான் காரகன், அதனால் அவர் மூலிமா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பரிசு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ராசிக்கு பரிசு உண்டா இல்லையானாவது தெரிஞ்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமான காரகனாக வராரு அவர். அதே போல் காலனி அதாவது செருப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு எல்லாமே அவர் தான் காரகனாக வராரு. அதே போல் நிறைய பொருள் தயாரிப்பாளர்களாக இருக்காங்க இல்லையா, திரைப்பட தயாரிப்பாளர் சினிமா பெரிய செலவு பண்ணி எடுக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாமே ராகு தான் காரகன். அவங்க எல்லாமே ராகுவோட வழிபாடை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அந்த துறை எல்லாமே மேலோங்கும். இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 1.5 வருஷத்தில் இப்போ ராகுக்கு இது பெயர்ச்சிக்கப்புறம் பார்த்திங்களா உங்களுக்கு சினிமா துறையில் வந்து சினிமா நடிகரை நோக்கி கொஞ்சம் நாளுக்கு முன்னாடிலாம் பயணம் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க, இனி தயாரிப்பாளர் நோக்கி பயணம் செய்வாங்க. அந்த ஒரு மாற்றம் கண்டிப்பாக உருவாகும். தயாரிப்பாளர் கொடுக்குற சம்பளத்தை வாங்குற மாதிரி இருப்பாங்க. தயாரிப்பாளர் அதிக லாபம் எடுக்கிறவர், அதுக்கு அடுத்த லாபத்தை எடுக்கிறவர் டைரக்டர், அதுக்கடுத்த லாபத்தை எடுக்கிறவர் நடிகர், இப்படியான கேட்டகரியாக மாறும். அந்த உண்மை நிலையெல்லாம் வர்றதுக்கான ஒரு காரகமாக அந்த ராகுக்கு இது பயிற்சி அமையும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், ஏன்னா திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் புதிதாக இருக்கும். ஆனால் இதுக்கான வாய்ப்பு தான் உருவாகும், வருங்காலங்கள் இப்படி தான் கொண்டு போகும். தயாரிப்பாளருக்கு ஒரு படம் எடுத்துட்டாருன்னா அதில் லாபம் வரதில் வந்து ஃபஸ்ட்டு தயாரிப்பாளர் எடுத்துக்குவார், அதுக்கு அவருக்கு அடுத்த லாபத்தை வந்து இயக்குனர் எடுத்துக்குவார், அதுக்கு அடுத்த லாபத்தை தான் நடிகர்கள் எடுத்துக்குவாங்க. இந்த கேட்டகரி தான் இனி வருங்காலங்களில் கட்டமைக்கப்படும், அதுக்கான வாய்ப்பு தான் உருவாகும். ஏன்னா ராகு சுக்கரனோட வீட்டுக்கு வந்துட்டார், அதனால் சினிமா துறை ஒரு ஒழுங்கு முறைக்கு கொண்டு வரும். நடிகருக்கே பெரிய தொகை கொண்டு போயிடும் படம் லாபம் அப்படின்ல, படம் ஓடுனா மட்டும்தான் நடிகருக்கு வருமானம், ஓடலைன்னா நடிகரோட வருமானம் குறைவாக தான் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ் அடிப்படி வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் தயாரிப்பாளருக்கு மிஞ்சி தான் நடிகருக்கு வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக மாறும், திரைப்படத்துறையில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு, அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ராகு காரக தத்துவத்தில் அவர் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் நடத்தி கொடுத்துருவார், அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்களா இந்த உரம் பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கை உரத்துக்கான மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும், இயற்கை உரங்களை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த விஷயம்லாம் நடக்கும், அதற்கான வாய்ப்புகள்லாம் உருவாகி கொடுக்கும், அதுக்கான மாற்ற விஷயங்களெல்லாம் நடக்கும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கேதுவை பார்த்துடலாம், ஏன்னா கேதுவை பார்த்துட்டா தான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். கேதுவோட காரக தத்துவம் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசை தான். கேது வந்து யாருன்னு பார்த்தீங்களா மருத்துவம் இருக்குது, என்னடா இது செவ்வாய் தான் மருத்துவம் அப்படின்னு நினச்சிருந்தோம், இப்போ கேதுவுமா? ஆமாம், மருந்து மருத்துவத்துக்கு கேது தான் காரகனாக வராரு. அதே போல் ஆன்மீகத்துக்கு கேது தான் காரகனாக வராரு. பூசாரி கோயில் பூசை பண்ணுறவங்களுக்கு அவர் தான் காரகனாக வராரு. மீனவருக்கு கேது தான் காரகனாக வராரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனவர்களுக்கு கேது தான் காரகனாக வராரு. தையல் கடை வச்சுட்டு இருக்காங்களே டைலரிங், லேடிஸ் ஜென்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் காரகன் கேதுவாக வராரு. ஜோதிட துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்களா கேது தான் காரகனாக இருக்கார், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் பார்த்திங்களா சாஸ்திரம் படித்தவங்க மந்திரம் தெரிஞ்சவங்க குருக்கள் இவங்களுக்கு எல்லாமே காரகன் கேதுவாக வராரு. அதே போல் வைத்தியர்கள் அதாவது சித்த வைத்தியம் இந்த மாதிரி துறைக்கெல்லாமே காரகன் கேதுவாக வராரு. வேட்டைக்காரர்கள் வேட்டைக்கு போடுறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் காரகன் கேதுவாக வராரு. சித்தர்கள் ஞானிகள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கேது
இவங்க அனைவருக்குமே கேது தான் காரகனாக வராரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேபோல் மண்பாண்ட தொழில் செய்கிறவங்களுக்கும் காரகன் கேது தான் வராரு. செங்கல் உற்பத்தி செய்கிறவங்களுக்கும் கேது தான் காரகனாக வராரு. செங்கல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் விலை அவ்வளோ சிறப்பாக அமைச்சு, இனி வருங்காலங்களில் செங்கலோட மதிப்பு அதிகரிக்க போகுது, அதோட தேவை அதிகமாக போகுது, செங்கல் வியாபாரம் செழிக்க போகுது. அதேபோல் லேகியம் இந்த மாதிரி தயாரிக்கிறதுக்கெல்லாம் கேது தான் காரகனாக வராரு. அதனால் இந்த கேது ரொம்ப ஒரு முக்கிய காரகனாக இருக்கிறாரு. அதனால் சித்த மருத்துவங்கிறது உலகத்திலே தலை சிறந்த மருத்துவமாக மாறுங்கிறதெல்லாம் மாற்றுக்கடுத்தலை. அந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஏதாவது புதிய நோய், இப்போ தான் கொரோனா வைரஸ் வந்துச்சு, மறுபடியும் ஏதாவது ஒரு வைரஸ் வருமா, நீங்கள் உலகத்தில் எவ்வளோ பெரிய வைரஸ் வந்தாலும் இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரிய அளவில் உங்களுக்கு தாக்கத்தை கொண்டு வர முடியாது. அதுக்கான காரணம் நம்மளுக்கு ஏற்கனவே பாரம்பரிய முறைன்னு ஒன்று இருக்குது, சித்த முறை அப்படின்ட்டு. இந்த சித்த வைத்தியத்தை வந்து அதிக அளவில் எடுத்து செல்ல போகிறாங்க வருங்காலங்களில். சித்த மருத்துவத்துக்கான குறிப்புகள் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது, அதை நோக்கி பயணம் நடக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய வைரஸை உலகத்தில் கண்டுபிடிச்சி அனுப்பிச்சாலும் அசால்ட்டாக இங்கே ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்களா, நிலவேம்பு கஷாயம், கபசுர குடிநீர், இந்த மாதிரி எல்லாமே வந்துடும் உங்களுக்கு, திரும்ப திரும்ப வந்துடும். அதனால் சித்த மருத்துவம் படிக்கிறவங்களுக்கான மரியாதை கூடும். எம்பிபிஎஸை விட சித்த மருத்துவத்துக்கான மாணவர்கள் சேர்க்கை அதிகமாக வரும். குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் சித்த மருத்துவத்தை கொஞ்சம் ஆய்வு பண்ணுவாங்க. வீட்லேயே வந்து பார்த்திங்களா சித்த மருத்துவத்துக்கான தேவைகள் இருக்கும், லேகியங்கள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் லேகியம், இந்த மாதிரி லேகியெல்லாம், சவன் பிராச்சில் லேகியம், இந்த மாதிரி லேகியம் எல்லாமே வாங்கி வீட்டில் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எப்படி ஒரு விலை ஹார்லிக்ஸு, போன்மீட்டா, இதெல்லாம் விட்டு இந்த மாதிரி லேகியத்து பக்கம் மக்கள் திரும்புவாங்க, அதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா இது இன்னமும் ராசி பலன் நான் சொல்லாமல் இதே ஏதோ சொல்லிகிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் ராசி பலனில் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத அடைய முடியும். இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ராசி பலன் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா, கன்ஃபார்மாக எந்த ஒரு மாற்றமும் வராது. தெரிஞ்சுக்கோங்க, காரக தத்துவத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ராகு கேது மிகப்பெரிய ஒரு கிரகங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவங்க கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான தடைகள் அப்படின்னு பார்த்தீங்களா, பிரச்சனை என்ன பண்ணுவார்னா, ஃபஸ்ட்டு திருமணத்தில் கை வைப்பார், அதுக்கடுத்தது குழந்தை பாக்கியத்தில் கை வைப்பார். இது ரெண்டும் மிக முக்கியமான விஷயங்கள் இருப்பார். அதுக்கடுத்தது நம்ம இந்து தர்மத்தில் 13 வகையான சாபகங்கள் இருக்குது. அந்த சாபத்துக்கு எதை மூலியமாக தெரிஞ்சுக்கலான்னா ராகு கேது மூலியமாக ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். மற்ற கிரகத்துக்கும் ராகு கேது தொடர்பு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பெண் சாபம்னா பார்த்தீங்களா சுக்கரன் கூட ராகு கேது இருக்கான்னு ஃபஸ்ட்டு கவனிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ ஏதாவது புத்திர சாபமாக ராகு கேது எங்கேயாவது அஞ்சியில் இருக்காரா, இல்லை புத்திரஸ்தான அதிபதி கூட ஜாயின் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இது எல்லா விஷயத்துக்கும் ராகு கேது அப்படியே கூட அப்படி நிழலாக அப்படி ஓரமாக வந்துகிட்டே இருப்பார், கவனிச்சிட்டிங்களா தெரியும். கர்மாவில் முக்கிய பங்கு எங்கன்னா ராகு கிட்ட பார்த்தீங்களா, ராகு கேது மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனுஷன் வந்து வாழ்நாளில் அடையக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ராகு கேது. ராகு என்ற நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சுட்டாவே பாதி தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. நம்மளோட கர்மா எந்த மாதிரி இருக்கும், எதை நோக்கி நம்ம பயணம் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா ராகுவோட நட்சத்திரம், உங்கள் ஜாதகத்தில் ராகு இருக்கிற நட்சத்திரமும் கேது இருக்கிற நட்சத்திரமும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அதன் மூலியமாகவே நிறைய நன்மைகள் நீங்கள் அடைஞ்சிக்கலாம். அது நீங்கள் ஒரு சூட்சமமாக டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் என்னவா எதிர்காலத்தில் ஆக போகிறீங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம். இந்த மாதிரி புண்ணிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சும்மா ஜோசியம் ஏதோ வானவியல் சாஸ்திரம் அப்படின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. நம்ம வாழ்வியலோட சாஸ்திரம் ஜோசியம் பயப்படுத்துறதுக்கு இல்லை, தெளிவடைகிறதுக்கு தான் ஜோதிடம் தேவை. நான் ரொம்ப காலமாக சொல்லிட்டுருக்கேன், நீங்கள் தெளிவாக ஆகிறதுக்கு மட்டும்தான் ஜோசியத்தை பயன்படுத்தணும். ராகுகேது பயிற்சி எனக்கு இத்தனை இடத்துல இருக்குது எனக்கு பயம் அப்படின்லாம் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. அதுக்கான தீர்வுகளும் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. இப்போ கொரோனா வைரஸ் வந்த உடனே எல்லோரும் அந்த பயந்துகிட்டு இருந்தீங்க, இப்போ பயப்படுறீங்களான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், அந்த பயம் நிறைய பேர்த்துக்கு இல்லை. அந்த மாதிரி தான் இந்த ராகுகேது, இதெல்லாம் பயப்படக்கூடிய விஷயமே இல்லை, அதனுடைய புரிஞ்சுக்கோங்க. அதற்கான தீர்வுகளும் அந்த காலத்திலே சித்தர்கள்லாம் எழுதி வச்சுருக்காங்க, ஒன்றும் பயந்துக்கவே தேவையில்லை. எப்போவுமே நம்மளுக்கான பரிகாரங்கள் கொடுத்துருவாங்க. பரிகாரங்கள் என்னத்துக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பரிகாரம் செஞ்சுட்டா நோயே வராமல் இருக்குது, நோய்க்கான மருந்து. இப்போ கொரோனா வைரஸ்னு ஒரு வைரஸ் வந்துச்சு, அந்த வந்தவங்கெல்லாம் இது என்ன பண்ணாங்க, நேராக போனாங்க, குவாரண்டைனில் கொஞ்ச நாள் இருந்தாங்க, அதுக்கான மருந்துகள் கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டாங்க, அதுதான் பரிகாரம். அந்த மருந்து தான் பரிகாரம், சாப்பிட்டாங்க மறுபடியும் வந்துட்டாங்க. அதே போல் தான் ஒரு பரிகாரங்கிறது மருந்தாக வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குன்னு நோயே வராமல் இல்லை, நோய் வந்துட்டு கஷ்டத்தை கொடுக்குறதில்ல, அந்த வலியை கொஞ்ச நாள் கொடுக்கும், அந்த வலியை தாங்குற சக்தி அந்த மருந்தாக அது வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தான் பரிகாரம். தெளிவாய்க்கோங்க, எல்லாமே எளிமையான வழிபாடு முறையில் தான் இருக்குது. ராகுக்கு அதிதேவதை காளியை வழிபாடு பண்ணுங்கள், கேதுவுக்கு விநாயகரையும் சித்திரகுப்தரையும் வழிபாடு பண்ணுங்கள், ராகுக்கு துர்க்கையும் வழிபாடு பண்ணுங்கள். ராகு காலம், கேதுவுக்கு வந்து பார்த்திங்களா உங்களுக்கு குளிகன் நேரத்தில் கேது பகவானுக்கு வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ராகு வந்து சனி பகவானோட ஆதிக்கத்தை எடுத்து வேலை செய்வாராம், கேது பகவான் செவ்வாயோட
ஆதிக்கத்தடுத்து வேலை செய்வாராம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியம். ராகு கேது பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய ராகு கேது உங்கள் ராசியில் என்ன செய்வார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் தருவாருங்கிறதையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஒரு முக்கிய அறிவிப்பு, இதையும் கொஞ்சம் கேட்டுருங்க. ஏன்னா நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலோட திருப்பணிகள் நடந்துட்டுருக்கு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு கோவிலோட திருப்பணி அப்படிங்கிறது ஒரு பெரிய முக்கியமான விஷயமும் கூடும். அதே போல் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி ஒரு ஃபேமிலின்னு நான் ஒரு 108 நபர்களை சேர்த்து போகிறேன், அதில் இணைஞ்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரெண்டு காரணம் இருக்குது அதுக்கு. அதில் வந்து உங்களுக்கு எந்திரம் ஒன்று நாங்கள் தரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்களா, உங்களோட குடும்ப ஜாதகத்தை பார்த்துக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்போம். அதுவும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதோட ரொம்ப ஒரு முக்கியமான ரகசியமான விஷயம் என்னென்னா, மிகப்பெரிய ஒரு முக்கியம், நீங்கள் கொடுக்குற பணத்துக்கான விஷயங்கள் வந்து ஒரு கோயிலாக உருவாக போகுது. அந்த கோவிலை கையெடுத்து வணங்கும் போதெல்லாம் உங்களுக்கான புண்ணியமாக ஏற்படும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நம்ம ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் அந்த கோயிலை வணங்கினோம்னா அந்த கோயிலை கற்றவங்களுக்கோ அதுக்கு காரணமாக அந்தவங்களுக்கோ நன்றி போய் சேருமா, அவங்களுக்கான அந்த புண்ணிய கணக்கில் போய் சேருமா, நம்ம அந்த விஷயத்தை கவனிக்கிறதே இல்லை. நம்மளுக்கு வந்து சாபம்னு ஒன்று இருக்க மாதிரி பாவம்னு இருக்க மாதிரி புண்ணியன்னு ஒன்று இருக்குது. அந்த புண்ணியத்தை நோக்கி நிறைய பேர் பயணம் செய்யணுங்கிறது தான் என்னோடய ஆசை. ஏன்னா இந்து தர்மத்தில் இது ரெண்டும் முக்கியமாக இருக்குது, பாவ புண்ணிய கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. யார் ஒருத்தர் கஷ்டப்படுறான்னா அவன் பாவம் செஞ்சுருப்பான்னு சொல்லுவாங்க. யார் ஒருத்தர் சுபமாக வர்றான் அவன் ஏதோ புண்ணியம் பண்ணியிருப்பான்பா, ஏதோ அவங்க முன் ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருப்பானோ அப்படிம்பாங்க. நம்ம லைஃப்பில் நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளோ பெரிய சொத்து சேர்த்துறதோ அது முக்கியம் இல்லைங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு புண்ணிய காரியங்கள் செஞ்சால் ரொம்ப முக்கியம். அதே போல் லக்ஷ்மியோட திருக்கோவிலோட திருப்பணிக்காக தான் நான் இவ்வளோ விஷயம் பேசிகிட்ருக்கேன், உங்களுக்கு புரிய நம்புகிறேன். அது வந்து நான் இலவசமாக அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டேன், டொனேஷனாக கேட்கல. உங்களுக்கான ஒர்க்கு நான் செய்கிறேங்கிறேன், உங்கள் குடும்ப ஜாதகத்தை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதி இருக்குது அதில். ப்ளஸ் அந்த லக்ஷ்மியோட ஞாபகார்த்தமாக நீங்கள் அந்த எந்திரம் வந்து உங்கள் லைஃப் லாங் வச்சுக்கலாம், காட்டலாம், பார்ப்பேன் அந்த கோயிலுக்காக நான் இவ்வளோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்தேன், அதுக்கு அந்த கோயிலேருந்து எனக்கு இந்த கொடுத்துருக்காங்க, இந்த கோயிலோட கும்பகோஷம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் காலங்காலமாக காட்டிக்கலாம் உங்கள் தலைமுறைக்கு. அந்த அதை வணங்க 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 இந்த கோயிலோட சக்தி எந்த அளவுக்கு பெருகுதோ அந்தளவுக்கு உங்கள் குடும்பத்துக்கான நன்மைகள் நடக்குங்கிறத மட்டும் நான் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் உரிய ராகுக்கேது பெயர்ச்சியை தெளிவாக தெரிந்துக்கலாம். கண்ணியமான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, ராகுக்கு எது பெயர்ச்சி தரும் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ராகுக்கு எது பெயர்ச்சி அப்படிங்கிறது. ஏன்னா ராகு பகவானோட பெயர்ச்சிக்காக நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. காரணம், ராகு பகவான் உங்களுக்கு 9 இடத்துக்கு வரார். அந்த 9 இடங்கிறது ரொம்ப முக்கியம், உங்களோட கௌரவத்தை உயர்த்ததுக்கான ஸ்தானம். கேது பகவான் 3 இடத்துல இருப்பார், அது உங்களுக்கு தனலாபத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். கண்டிப்பாக ராகோ கேதோ உங்களுக்கு நன்மையான இடத்துல இருக்கும்போது நிஜமாக அவங்களுக்கு நன்மையை செய்தியே தீரணும், அதுதான் ரொம்ப உண்மை. 3 இடங்கிறது தைரியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதே போல் சகோதரஸ்தானம், அப்போ சகோதரர்கள் மூலியமாக நன்மைகள் அதிகம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க, துணிச்சலான முடிவுகள் எடுப்பீங்க, அதன் மூலியமாக ஒரு பெரிய வெற்றியை தக்க வச்சுக்கோங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 9 ராகு வந்ததுக்கப்புறம் உங்களோட கௌரவம் உயரும். இவ்வளோ காலம் உங்களை ஏதோ ஏனோ தானோன்னு பார்த்தவங்க எல்லாமே மதிப்பு மரியாதையோடு நடத்துறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் இந்த ராகுக்கு. எது கடன் பிரச்சனையிலேருந்து விடுபடும், தொழில் நல்லபடியாக அமைஞ்சிடும், வருமானம் அதிகப்படியாக கொடுத்துரும், குடும்பத்தில் சந்தோஷம் அதிகம் கிடைச்சிரும், தடைப்பட்ட திருமணம் தடையெல்லாம் நடக்கும், புத்திர பாக்கியங்கள் கிடைச்சிரும், அந்தளவுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது தான் ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்து ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா திருமண தடையும் புத்திர பாக்கிய தடையத்தையும் கொடுக்குறது இவங்க 2 கிரகம்தான். இந்து தர்மத்தில் வந்து சாபகங்கள் 13 இருக்குது, அது ரொம்ப ஒரு முக்கியம், அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே அதை பற்றின வீடியோ போட்டுட்ருப்பேன், வருங்காலங்களில் தெளிவாக 13 போட்டுருவேன், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த சாபங்களை தெளிவு அறிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த சாபத்துக்கான காரகனை ராகு கேது மூலியமாக தெரிஞ்சுக்கலாம், கர்மாவோட பலனும் ராகு கேது மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். சாதாரண நபரை ஒரு கோபுரத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கிற சக்தி இருக்குன்னா அது ராகு கேதுதான் முடியும். ராகு கேது யோகம் இருந்தால் தான் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சாதாரண மனுஷனாக இருந்தவர் கூட ஒரு டக்குன்னு பெரிய ஆளாக மாற்றுன்னா ராகு கேது ரொம்ப உபயோகப்படுறாரு. உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னு பார்த்தீங்களா, நம்ம தமிழக முதல்வர் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயாவே எடுத்துக்கோங்க. அவரே என்னோட தொகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம், எங்கள் தொகுதின்னு எடுத்துக்கலாம். எங்கள் தொகுதியில் எம்எல்ஏவாக ஆரம்பித்த அவரோட வாழ்க்கை, அதுக்கு அடுத்தது அமைச்சராக மாறினார், அதுக்கு அடுத்தது முதலமைச்சராக மாறியிருக்கார், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
அப்போ அவர் அந்த உயர்வான இடத்துக்கு டக்குன்னு அமைச்சர்லேருந்து முதலமைச்சருங்கிற ஒரு இடத்தை கொண்டு போனது ராகு கேது ரொம்ப ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அவரோட சுய ஜாதகத்தில் நீங்கள் எந்த கிரகம் வந்தாலும் ராகு கேது சம்மந்தம் இல்லாமல் இந்த விஷயம் நடக்கவே நடக்காது. ஜோதிடம் கற்ற ஒரு அனைவரும் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு இடமா அந்த ராகு கேது இருக்கும். அந்த ராகு கேது அவ்வளோ சிறப்பான ஒரு கிரகங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான கிரகமாக இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு. அதாவது நம்ப முடியாத விஷயத்த நம்ப வைக்கக்கூடிய சக்தி இந்த ராகு கேதுக்கு இருக்குது. அப்போ ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சாதாரணமாக இருக்கீங்க, உங்களை உயர்வாக கொண்டு போகும் அந்த ராகுங்கிற நம்பிக்கை ஊட்டுறதுக்கு தான் சொல்லிட்டுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப முயற்சி பண்ணிட்டேன், ஆனால் எதுவுமே எனக்கு நடக்கலை, ஆனால் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் எப்போ தான் முன்னேறதுன்னு யோசிச்சுக்கிற அத்தனை பேர்த்துக்கும் இது ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் இந்த ராகு கேது. மூன்றாம் இடம் துணிஞ்சு இறங்குங்க, இவ்வளோ காலம் பண்ணுறதுக்கு மரியாதை இல்லையா, மறுபடியும் அதே திரும்ப அடிங்க ஜெயிக்கலாம். நிறைய பேர் பங்கு சந்தையில் நஷ்டம் அடைஞ்சிருப்பீங்க, பெரிய தொகையாக நஷ்டப்பட்டிருப்பீங்க, எப்பறா இதுலேருந்து சம்பாதிக்கிறது, எப்பறா இதில் லாபம் வர்றது, போச்சுடா அப்படின்னு உட்காந்தவங்கெல்லாம் மறுபடியும் முயற்சி பண்ணுங்கள். இந்த ராகு கேது உங்களுக்கு திரும்ப லாபத்தில் கொண்டாந்து கொடுக்கும் அப்படிங்கிறத நான் போச்சுங்க. நிஜமாக லாபம் கிடைக்குங்க, நம்பிக்கையாக இல்லைங்க. ஏன்னா அந்த ராகு கேது உங்கள் கௌரவத்தை திருப்பி தரும், மதிப்பு மரியாதையை உயர்த்தும். ஒன்பது இல்லை ராகு இருந்தால் கோடி மதிப்புன்னு ஜோதிட தர்மம் சொல்லுது, நான் சொல்லலை, சாஸ்திரம் அதை தான் சொல்லுது. அதை உண்மையாக்குறதுக்கு நீங்கள் தயாராகிக்கோங்க. ரெண்டாவது ஒரு விஷயம், ஒரு பேப்பர் எடுங்க, டக்குன்னு ஒரு பேப்பர் எடுங்க, கன்ஃபார்ம் எடுத்தே ஆகணும். நம்மக்கிட்டலாம் அப்படி வேலை செய்யணும் எதுக்கு அப்படிங்கிறீங்களா, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். உங்களுக்கு என்னென்ன தேவை இந்த ஒன்றரை வருஷத்தில் என்ன ஆக போகிறோன்னு ஃபஸ்ட்டு எழுதுங்க. உங்களுக்கு எதெல்லாம் கிடைச்சா இதெல்லாம் நடக்கணும், போன எதெல்லாம் தடையாக இருந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் தடையை எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அப்போ அது சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணுங்கிறது பக்கத்துலேயே இன்னொரு பேப்பரில் எழுதுங்க. ரெண்டையும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். இதில் எதை அந்த விடையை ரெண்டாவது ஒரு ஷீட்டில் எழுதுங்க. இதெல்லாம் கரெக்டாக செஞ்சேன்னா இந்த விஷயத்தை நான் அடைவேன், அதை கரெக்டாக எதை செஞ்சால் நான் முதன்மையாக வரதுக்கான லிஸ்ட்டுன்னு அதில் ஒன்று கிடைக்கும். அந்த ஒன்று விஷயத்தை எடுத்து எழுதி வைங்க, கண்டுபிடிச்சி எழுதி வைங்க. எழுதி வச்சிட்டிங்களா, ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு கோவில் நான் சொல்கிறேன், திருப்பாம்புரம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, திருப்பாம்புரம் சேஷபுரீஸ்வரர் திருக்கோயில் கும்பகோணத்தில் இருக்குதுங்க. ராகு கேது பரிகாரஸ்தலம்னு சொல்லுவாங்க அந்த கோயில், திருப்பாம்புரம். மறக்காமல் அந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்துடுங்க, உங்கள் வாழ்வியில் மாற்றக்கூடிய சக்தி அந்த இடத்துல கிடைக்கும். ஜோக்கிலிங்க சீரியஸாக சொல்கிறேன், உங்கள் வாழ்வியில் ஒரு முறை அந்த கோயில் போயிட்டு வந்துடுங்க. அந்த ஒரு முறை எதுனா வாழ்வியில் நான் ரொம்ப டைம் போயிட்டேன், இப்போ அந்த சீட் எடுத்துகிட்டு போங்க. இவ்வளோ காலம் சும்மா போயிருப்பீங்க, இப்போ எழுதின சீட் எடுத்துகிட்டு போங்க. இந்த விஷயம் எனக்கு செஞ்சு கொடுத்துரு, நான் நல்லா வந்துடுவேன், நல்லா பிரச்சனைலாம் வந்துடுவேன். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறீங்க, ஒரு கம்பெனி உங்களுக்கு நல்லா தெரியுது, இந்த கம்பெனி இவ்வளோ லாபம் வந்தால் எனக்கு இத்தனை லட்ச ரூபா லாபம் வரும்னு தெரியுது, அந்த கம்பெனி மேலே உயரும்னு நினச்சிட்டு போய் பகவான்கிட்ட வேண்டிட்டு வாங்க. கன்ஃபார்மாக அடுத்த மூணு மாதத்தில் அந்த கம்பெனி பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும், அந்த பணத்தை எடுத்துகிட்டு நீங்கள் சந்தோஷமாக செலவு பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இதே தாங்கிறது இல்லைங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதுங்க, நான் உதாரணத்துக்கு தான் நான் சொல்ல முடியும், புரியுதுங்களா. ஏன்னா இவ்வளோ கஷ்டத்தில் இது ஒரு நல்ல காலகட்டம், இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. நான் என்ன தான் சொன்னாலும் அது நீங்கள் எப்படி எடுத்துக்கின்னு தெரியல, நீங்கள் மாறாமல் எதுவும் மாறாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் தான் மாறணும், நீங்கள் தான் செய்யணும். நான் ரொம்ப இதை சொல்லி சொல்லியே ஆகிப்போச்சு. ராசி பலன் கேட்கறதுனால எந்த ஒரு விஷயமும் நடந்தாது. ஓ, 9,00,000 கோடி ரூபாய், ஓகே சரி, அந்த கோடி ரூபாய் எப்படி பயன்படுத்தணும், நான் என்ன ஒர்க் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், டாக்டருக்கு படிச்சிங்களா, அது ஒரு எம்டி டாக்டர் இருந்தீங்களா, ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் 2,00,000 ரூபாய் வருமானம்னு கேட்ட உடனே உங்களுக்கு வருமானம் வந்துடுமா, வராது. அதுக்கு என்ன பண்ணணும், படிக்கணும், ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுக்கணும், இன்றைக்கி சூழ்நிலைக்கு நீட் எழுதணும், நீட்டில் பாஸ் பண்ணணும், அதுக்கடுத்து என்ன செய்யணும் சொல்லுங்கள், எம்பிபிஎஸ் 4 வருஷம் முடியணும், அதுக்கப்புறம் எம்டி பண்ணணும், அதுக்கப்புறம் சர்ஜனில் ஒரு நல்ல ஒரு பேர் எடுக்கணும், அதுக்கு ஒரு நல்ல 4-5 பேருக்கு நல்ல ஒரு டாக்டர்னு பேர் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த வருமானம் வரும், புரியுதுங்களா. இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் ப்ராசஸ் என்னங்கிறது எழுதுங்க, உங்களுக்கு என்ன நடக்கணும் அதெல்லாம் அந்த 1.5 வருஷத்தில் நடத்தி கொடுத்துருவா, டக்கு டக்கு டக்குன்னு. இவ்வளோ காலம் யோசிச்சு வச்சுங்களேன், இப்போ முயற்சி பண்ணுங்கள், நல்ல காலகட்டம், நல்ல நேரம் பயன்படுத்துங்க, ஜெயிக்கலாம். அப்புறம் கதை கேட்குற மாதிரி இதையும் கேட்டிங்களா, அது உங்கள் சாய்ஸ் தான், என்ன ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நம்புகிறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய நன்மைகள் தரப்போகுது, குறிப்பாக தைரியத்தை அதிகரிக்கும் போது வருமானத்தை கொடுக்குது, தன லாபம், லாபங்கிற இடத்துல கேது பகவான் இருக்கார். அதனால் ரொம்ப முக்கியம் திருப்பாம்புரம்ங்கிற கோயில், அந்த கோயிலை நினச்சிக்கோங்க. நெட்டில் நீங்கள் போட்டிங்களா கூட வரும், திருப்பாம்புரம் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில் வந்து ராகு கேதோட பரிகாரஸ்தலம், ராகு கேது ஏக சரீரமாக இருக்கக்கூடிய இடம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை தரும். 9வது இடங்கிறது கௌரவத்தை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும்,
மதிப்பு மரியாதை உயர்த்தும். ஏதாவது ஒரு கம்பெனியில் இருக்கிறீங்க, அந்த கம்பெனியில் உங்களை அவமானப்படுத்திட்டாங்க, நான் அந்த கம்பெனியில் இருக்க மாட்டேன்னு நினச்சிட்டுக்கிறவங்களுக்கெல்லாம் மீண்டும் அதே கம்பெனியில் அங்கீகாரம் பெற்ற ஒரு வேலையாக கிடைக்கும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விசா சம்மந்தமான சிக்கல்கள் நீங்கள் அதே கண்ட்ரியில் வேலை செய்யலாம், அதுக்கான வாய்ப்புகள் வருது. உங்கள் குடும்பத்துக்கு உதவி செய்யலாம், அதுக்கான வாய்ப்புகள் ஆகுது. குடும்ப நபர்கள் இடத்துல கௌரவமாக இருக்கலாம், அதுக்கான வாய்ப்பாக வருது. பயன்படுத்துங்க, அந்த அளவுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்குங்க. அப்போ செய்ய வேண்டியது நீங்களா நானா? நீங்கள் தானே. கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு நல்ல காலகட்டம், நிறையா நன்மைகளை கொடுக்குது. இவ்வளோ காலம் கடனில் பிரச்சனை இருந்துச்சு, இப்போ கடன் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை அமைது. பயன்படுத்திக்கோங்க. வருமானம் உயர்கிறது, உயர் புகழ் கிடைக்குது, அதை தக்க வச்சுக்கோங்க. பெரிய மனிதரோட தொடர்பு கிடைக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. நிஜமாக லாபகரமாக இருக்கும், தக்க வச்சுக்கோங்க. அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம், கண்டிப்பாக பெரிய பதவி தானாக வரும், பயன்படுத்துங்க. தேவையில்லாத சிக்கலில் போய் மாட்டிக்காதீங்க, கவனமாக இருந்துக்கோங்க. இது ஒரு கவனம் தேவை. ஏன்னா 9 ராகு இருக்கிற உடனே டக்கு டக்குன்னு ஒரு பெரிய பதவியெல்லாம் வந்தோன்னா அந்த பழசை மறந்துட்டு அந்த ஈகோவில் போய் ஏதாவது பண்ணிடாதீங்க. அந்த பழைய இதெல்லாம் நான் போச்சுட்டு அண்ணா வணக்கம் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கற்றுக்கோங்க, அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ஜோக்கலிங்க சீரியஸாக சொல்கிறேன். ஒரு சில பேத்துக்கு பதவி புதுசாக வந்தோடனே அந்த மெதப்பிலே இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்துடாதீங்க. சுயமாக நினச்சிக்கோங்க, அந்த காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம் அதை கொஞ்சம் யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. அப்போ அவர் எப்படி இருந்தார், அந்த பணிவோடு நடந்துட்டீங்களா, நிறைய நன்மைகள் பின்னாடி கிடைக்கும். அதுதான் சொல்கிறேன், நாளைக்கு யாருக்கிட்ட இப்போ நீங்கள் கோவப்படுறீங்களோ அவரே உங்களுக்கு சீட்டை வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பில் அவர் வந்துருவார். அப்புறம் நீங்கள் அவர்கிட்ட போய் நிற்கும் போது அன்றைக்கி நீ எப்படி நடந்துட்டு தெரியுமா அப்படின்னு பழி வாங்குவார். அதனால் தயவு செஞ்சு அந்த எல்லாத்துக்கிட்டையும் பணிவோடு நடந்துட்டீங்களா, நிஜமாக உயர் பதவி தக்க வச்சுக்கலாம். அதே போல் சுயஜாதகத்தை பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம், அசால்ட்டாக இருந்துடாதீங்க. இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல காலகட்டம், 9 ராகு 3 கேது. உங்கள் சகோதர சகோதரி பக்கத்தில் ஏதாவது திருமண தடையாக இருந்தால் நீக்கி கொடுத்துரும். அவங்களுக்கு ஏதாவது புத்திரபாக்கியம் தடையாக இருக்குன்னா கண்டிப்பாக நீக்கி கொடுத்துரும். அந்த ராகு கேது நீங்கள் அவங்களுக்காக பண்ண பிரார்த்தனை தான் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லுவேன். உங்கள் குடும்பத்தை விட நீங்கள் அவங்களுக்காக பண்ண பிரார்த்தனை ரொம்ப ஜாஸ்தி. அது உண்மையா இல்லையாங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்களோட கோரிக்கை நிறைவேறுது, உங்களோட கோரிக்கையை நிறைவேறுது, சுபகாரியங்கள் தடையெல்லாம் நடக்கும். 2வது 9 ராகு வந்திருக்காரு, உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரும், உங்களுக்கான அங்கீகாரங்கள் அதிகமாக கிடைக்கும், உங்களுக்கான சந்தோஷங்கள் நிலைத்திருக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத அவமானங்கள் கஷ்டங்கள் அதெல்லாம் நீங்கி நன்மையை கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு மன குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கான தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு ராகுக்கு இது பயிற்சியாக இருக்குது. அதே போல் உங்கள் பெற்றோர்களோட சொந்த பந்தங்க வகையில் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய விஷயங்களை இந்த ராகு கேது பயிற்சி தர்றாரு. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் பயந்துகிட்டே இருக்க தேவையில்லை. இவ்வளோ காலம் ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு தயக்கம் இதெல்லாம் இதில் அதெல்லாம் தேவையில்லை. உங்களோட புகழ் என்றைக்கும் மங்காது, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல பேர் மீண்டும் மீண்டும் கிடைக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே சின்ன சின்ன கெட்ட பேர் வந்தது, அதை நினச்சிட்டு பயந்துக்கிட்டு அதையே நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. இந்த டைம் உங்களுக்கு நல்ல பேர் வந்துருச்சு, இந்த ராகு கேது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தராரு, தக்க வச்சுக்கோங்க. வேலைக்கு போகும் சகோதரருக்கு வேலையில் ப்ரொமோஷன் இருக்குது, 100% ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும், புதிய வாய்ப்புகள் நிறையா வருது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கம்பெனி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னா வேறு ஊருக்கு மாற்றலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வாய்ப்பு வந்தால் தைரியமாக எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நல்லது இதே தான் நடக்கும், பயம் தேவையில்லை. வெளிநாடு சம்மந்தமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தடை இல்லாமல் வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்துங்க. இது ஒரு நல்ல காலகட்டம், அதுக்கான நேரம் கூடி இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வெளிநாட்டு வேலைக்கே காரக தத்துவம் ராகு தான், அதை கவனிச்சுக்கோங்க, அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த வீடியோட ஆரம்பத்தில் ராகு கேதோட காரக தத்துவத்தை பற்றி கொஞ்ச நாள் பேசியிருப்பேன், அது கொஞ்சம் நேரமாக அது என்ன 5 நிமிஷம் ஆமாம் 15 நிமிஷத்துக்கு மேலே வரும், நான் சுருக்கி சொல்லியிருக்கேன், கொஞ்சம் அதை கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு புரியும், அதன் மூலியமாக நிறையா உண்மைகள் தெரியும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம், திடீர் திருமண யோகமாக அமையும். எனக்கு தெரிஞ்சு உங்களோட சகோதர சகோதரிகள் பார்க்குற வரன் உங்களுக்கு அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவங்க மூலியமாக பாருங்கள். தூரத்து சொந்தங்கள் சகோதர சகோதரி வகையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க வரன் சொன்னாங்களா ஈஸியாக உங்களுக்கு செட் ஆகும், அதுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மாணவ செல்வங்களுக்கு கன்ஃபார்மாக 9 நல்ல கல்லூரியில் கிடைக்கும். மீண்டும் சொல்கிறேன், அரசாங்க சம்மந்தமான கல்லூரியில் படிங்க, அதில் ஒரு ரகசியங்கள் இருக்குது, அப்போ தான் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கிறதுனா கூட அரசாங்க கல்லூரியில் படித்தவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. நீ வருங்காலங்கள் அந்த மாதிரி கொண்டு போவோம், அதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது, நிஜமாக அதுக்கான ட்ரை பண்ணுங்கள், அது உங்களுக்கு எதிர்காலத்தில் நன்மைகளை கொடுக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நிஜமாக வேலை கொடுக்க தயாராகிடுச்சு, ஒரு கௌரவமான வேலைகள் கொடுக்கும். இவ்வளோ காலம் நீங்கள் ஒரு சின்ன வேலை உங்கள் தகுதிக்கு கீழே வேலை செஞ்சுருந்தா கூட இனி வரும் காலங்களில் உங்களுக்கு கௌரவமான வேலைகள் கொடுக்கும். குறிப்பாக அரசாங்க வேலை கிடைச்சாலும் ஆச்சரியப்படுத்துக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் கூடி வருது. இல்லைனா வெளிநாடு வேலை வேணும்னு ஆசைப்படுறதுனால அதுக்கான நேரம் இது தான், ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க.
व्यापारकार नालवें ऐसा उन रुव कड़ कट मुड़े एपी ना कुंबते कवल कवलिए तेव रुपा दिडी पण वरवे सेलवा अगर उपड़े मुड़ी पड़ेंगे इन कड़ उ कंपनी एना नीम की वरण उ व्यापार लाभ को अंत सीट को திருப்பாம்பரங்கிற வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க நிஜமாக நன்மைகள் நடக்கும் மாற்றுக்கடத்தில் மிகப்பெரிய நன்மை உண்டு திருப்பாம்பரத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்களா திருப்பங்கள் வேணும்னா திருப்பாம்பரம் போங்க உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பம் நிச்சயம் வந்து சேரும் அவரோட அருளால் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நிச்சயம் இந்த ராகு கேது உங்களை ஒரு உச்சத்திலையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் சொல்லி ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட பொறுப்பாக வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க நீங்க ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி